Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahirabbil alamin wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala asyrafil anbiya'i wal mursalin nabiyyina Muhammad wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. அன்பான எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம கடந்த வீடியோவில் சலஃபுகள் யாரு, சலஃபியூன் என்றால் யாரு, அல் குரூனுல் முஃபத்தல நேர்வழி பெற்ற சமூகம் யாரு அப்படிங்கிறதெல்லாம் நாம் ஓரளவு படித்தோம். ஒரு சில சகோதரர்கள் சொன்னாங்க இது உண்மையிலே ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு. ஜசாக்குமுல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவருக்கும் அருள் செய்வானாக. எதை நாம் நேரான வழி என்று படித்து தெரிந்து நாம் புரிந்து வைத்திருக்கின்றோமோ அந்த நேரான வழியில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. அல்லாஹுமா ஆமீன். அன்பானவர்களே, இன்றைய காணொளியில் மிக முக்கியமான மற்றொரு அம்சத்தை பார்க்க போகிறோம். எப்படி நாம் சலஃப் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறோமோ அது மாதிரி அஹ்லு சுன்னாவுல் ஜமா என்ற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அஹ்லு சுன்னாவுல் ஜமா, இந்த அஹ்லு சுன்னாவுல் ஜமா என்றால் என்ன, அவர்களுக்கும் சலஃபுகளுக்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம படிக்கிறோம். முதல்ல அஹ்லு சுன்னாவுல் ஜமா அதற்கும் சலஃபுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. சிம்பிளா ஒரு வித்தியாசமும் கிடையாது. சலஃப் என்றால் என்ன நம்ம படிச்சோம். அல் குரூனுல் முஃபத்தல, அவர்கள் யாரு, நேர்வழி பெற்ற சமூகம். அந்த மூன்று ஜெனரேஷன் யாரெல்லாம், சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அப்படித்தானே. இவர்கள் யாரு, சுன்னாவில் ஒன்றிணைந்தவர்கள். அஹ்லு சுன்னாவுல் ஜமா என்றால் என்ன, அஹ்லு சுன்னாவுல் ஜமா என்றால் சுன்னா. சுன்னா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிமுறை. ஜமா என்றால் இந்த சுன்னாவில் ஒன்றிணைந்தவர்கள். இந்த சுன்னாவில் ஒன்றிணையக்கூடிய முதலாவது கூட்டமாக சஹாபாக்கள் இருந்தார்கள், தாபியன்கள் இருந்தார்கள், பிறகு தபா தாபியன்கள் இருந்தார்கள். அவர்களை தொடர்ந்து மறுமை நாள் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஜமா. இந்த ஜமா எப்படிப்பட்ட ஜமா, சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஜமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் பஷாரத் செய்யப்பட்ட ஜமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சமூகம் 73 கூட்டமாக பிரியும், அதுல 72 கூட்டம் நரகத்துக்குள் போகும், ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. அந்த கூட்டம் யார் என்றால், மா அனா அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த வழியில் இருக்கின்றோமோ அதே வழியில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் ஜமா. அப்ப அஹ்லு சுன்னாவுல் ஜமா என்பதும் சலஃபுகள் என்பதும் ஒண்ணுதான், அதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஷேக் ஹுசைமின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, நம்மளை வந்து நாம சலஃபின்னு கூப்பிட்டுக்கிறதா அல்லது அஹ்லு சுன்னாவுல் ஜமால நாங்க இருக்கிறோம், நஹ்னு அஹ்லு சுன்னாவுல் ஜமா, நாங்கள்லாம் அஹ்லு சுன்னாவுல் ஜமா என்று சொல்வதா என்று கேட்டால், நிச்சயமாக நாங்கள் சலஃபி என்று கூப்பிடுவதை, நம்மளை நம்ம அழைத்துக் கொள்வதை விட அஹ்லு சுன்னாவுல் ஜமால நாங்கள் இருக்கிறோம்னு அழைத்துக் கொள்வதுதான் சிறந்தது. காரணம் என்னன்னா, சலஃபி நம்ம அழைக்கும் பொழுது சில நேரங்கள்ல அது தனி ஹிஸ்பாக பிரியறதுக்கு, தனி பிரிவாக பிரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அஹ்லு சுன்னாவுல் ஜமா என்று சொல்வதுதான் சிறந்தது என்று ஷேக் ஹுசைமீன் அவர்கள் அவர்களுடைய கருத்தை சொல்றாங்க. அப்போ அஹ்லு சுன்னாவுல் ஜமாவுக்கும் சலஃபுகளுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாதுங்கிறத முதலாவது புரிஞ்சுக்கணும். இரண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த அஹ்லு சுன்னாவுல் ஜமா அவர்களுடைய பண்பு என்ன, அஹ்லு சுன்னாவுல் ஜமா அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அஹ்லு சுன்னாவுல் ஜமாங்கிற அந்த வார்த்தை இன்னைக்கு வந்து பல பேரால பயன்படுத்தப்படுகின்றது. கொள்கை ரீதியாக உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க அப்படிங்கறத நாங்க முன்னாடி உள்ள வீடியோல சொன்னேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொன்னாங்க, இவங்க ஈமான்ல உறுதியாக இருந்தார்கள், அதனால இவர்கள் பின்பற்ற தகுதியானவர்கள். அவங்களுடைய அக்கீதா மாதிரியே நம்மளுடைய அக்கீதா இருக்க வேண்டும். ஃபஹமு சஹாபா என்று நம்ம சொன்னோம். ஃபஹமு சஹாபா என்றால் என்ன, சஹாபாக்களுடைய புரிதல் மிக முக்கியமானது. காரணம் என்னன்னா, அவங்க சுன்னால ஒன்றிணைந்தார்கள், அவங்க பித்அத்துல ஒன்றிணையல, மார்க்கத்துல புதிதாக ஒன்றை அவங்க கண்டுபிடிக்கல. அதனாலதான் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் அஹ்லு சுன்னா ஒல் ஜமா என்று பேர், அந்த பேர் அவர்களுக்கு வந்துச்சு. அஹ்லு பிதா வரும்பொழுது, அதாவது இஸ்லாமிய மார்க்கத்துல புதிது புதிதாக மார்க்கத்துல புதுசு புதுசாக கண்டுபிடிக்கப்படும் பொழுது, அதாவது முதலாவது ஹார்ஜியாக்கள் வந்தாங்க, அப்புறம் ஷியாக்கள் வந்தாங்க, ராஃபுதாக்கள் வந்தாங்க, மஹதிஸ்லாக்கள் வந்தாங்க, அஹ்லுல் கலாம் வந்தாங்க, அழிமை முற்படுத்தக்கூடியவங்க, ஆதாரத்தை பின்னாடி தள்ளிட்டு அவங்களுடைய அறிவை முற்படுத்தக்கூடிய கூட்டம் வந்தாங்க. இப்படி இஸ்லாம் என்ற பெயர்ல பல ரீதியான கொள்கை குழப்பங்களை கொண்டுள்ள கூட்டங்கள் வரும் பொழுது தங்களை அஹ்லு சுன்னாவுல் ஜமா என்று அடையாளப்படுத்த வேண்டிய, உறுதியாக அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு நிலையில இந்த உம்மத் தள்ளப்பட்டுச்சு.
அப்ப அஹ்லு சுன்னாவுல் ஜமா என்று அடையாளப்படுத்துவது மிக முக்கியமானது. சஹாபாக்கள் இருந்த உறுதியான ஈமான்ல நாங்கள் இருக்கின்றோமா என்பதை நாம சரி செஞ்சுட்டு சொல்லணும். சுன்னத்துவல் ஜமாத்துன்னு சொல்லிட்டு பிதஅத்தை செய்யக்கூடியவர்களாக, பிதஅத்தை எத்தி வைக்கக்கூடியவர்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத விஷயங்களை மார்க்கத்தில் புகுத்தக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நாம நிச்சயமாக அஹ்லு சுன்னாவுல் ஜமாவா இருக்க முடியாது. சுன்னத்துல் ஜமாத்தின் பேர் வச்சுக்கிட்டு சூஃபியா கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களாக, சுன்னத்துல் ஜமாத்தின் பேர் வச்சுட்டு அஷாயிரா கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களாக, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அஸ்மாவுல் சிஃபாத்துல மிகப்பெரிய குளறுபடிகளை கொண்டு வந்தவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இவர்கள் சுன்னத்துல் ஜமாத் என்று அழைக்க முடியாதவர்களை. அவர்கள் அழைத்துக் கொண்டால் அதுக்கு நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது. ஆனால் உண்மையாக அஹ்லு சுன்னாவுல் ஜமா என்பவர்கள் யார் என்றால், யாரு சஹாபாக்களுடைய ஈமான், அவர்கள் மாதிரி யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, தூய்மையான மரபு வழி இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள், ஆர்த்தோடாக்ஸ் இஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, மரபு வழி இஸ்லாத்தை தூய்மையாக, எந்த பிதாத்தும் கலக்காம, எந்த இணை வைப்பும் கலக்காம, எந்த குஃபுரும் கலக்காம, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த மார்க்கத்தை உறுதியான முறையில் பின்பற்றக்கூடியவர்கள், சுன்னாவில் இணைந்தவர்கள், சஹாபாக்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்கள், சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ, சஹாபாக்களுடைய பண்புகள் எப்படி இருந்ததோ, சஹாபாக்களுடைய டீலிங்ஸ் எப்படி இருந்ததோ, அது மாதிரியே ஒரு வாழ்க்கையை நாம வந்து வாழும் பொழுதுதான் நாங்கள் அஹ்லு சுன்னாவுல் ஜமா என்று சொல்ல முடியும். அப்ப அஹ்லு சுன்னாவுல் ஜமா என்பது நேர்வழி பெற்ற சமூகம். இந்த சமூகம் அல் ஃபிர்கத்து நாஜியா என்றும் அழைக்கப்படும். அல் ஃபிர்கத்து நாஜியா என்றால் என்ன, வெற்றி பெறக்கூடிய கூட்டம், சரியா? அப்போ சலஃபியூன், அல் ஃபிர்கத்து நாஜியா, அஹ்லு சுன்னாவுல் ஜமா எல்லோருமே ஒரே ஒரு குரூப் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இதுதான் மரபு வழி இஸ்லாம், இதுதான் தூய்மையான இஸ்லாம். குர்ஆன் சுன்னாவை தாங்கியவர்கள் அஹ்லுல் குர்ஆன் வ ஹதீஸ், இவர்கள் தான் குர்ஆன் ஹதீஸில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் அதற்கான மக்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கொள்ளணும், சரியா? இது முதலாவது நம்ம படிக்கிறது. இரண்டாவது என்னன்னு சொன்னா, அவர்களுடைய பண்பு எப்படி வழிகட்ட கொள்கையில் இருக்கக்கூடியவங்களுடைய பண்புக்கு எதிராக இருக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். முதலாவது, அவங்க குர்ஆன்லையும் சுன்னாலையும் மிக உறுதியாக இருப்பார்கள், அதுதான் மஸ்தர், அதுல உறுதியாக இருப்பார்கள். அடுத்தது, அவங்க அஹ்லு பிதாக்கு எதிராக இருப்பார்கள். யாரெல்லாம் பிதாத் செய்கிறார்களோ, யாரெல்லாம் குர்ஆன் சுன்னாக்கு எதிராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் புதிது புதிதாக கண்டுபிடிக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா எந்த விஷயமாக இருந்தாலும் அது மார்க்கத்திலிருந்து புறக்கணிக்கப்பட வேண்டியவை, அதை செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக இருப்பார்கள். அடுத்தது, இந்த அஹ்லு சுன்னாவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து சஹாபாக்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அஹ்லுல் பைத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தது, அவங்க சஹாபாக்களை ஒருபொழுதும் விமர்சிக்க மாட்டாங்க, சஹாபாக்களை ஒருபொழுதும் திட்டமாட்டார்கள். முஆவியா பின் அபு சுஃபியான் அவர்களை திட்டுவது, அவர்களை வந்து சஹாபியே இல்லைன்னு சொல்லுவது, இதெல்லாம் நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அது மாதிரி, அதாவது மோசமான முறையில் சஹாபாக்களை வந்து தவறான வார்த்தைகளை கொண்டும், மரியாதை குறைவான வார்த்தைகளை கொண்டும் விமர்சிப்பது, இதெல்லாம் அஹ்லு சுன்னாவுல் ஜமாத் செய்ய மாட்டார்கள். அஹ்லு சுன்னாவுத் ஜமாத் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, உம்மத்தின் வசத்தாக இருப்பார்கள். அவர்கள் எப்படி இருப்பாங்க, அஹ்லு சுன்னாவுல் ஜமா எப்படி இருப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மார்க்கம் என்று நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதை தான் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தது பாருங்க, இது மிக முக்கியமானது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னு சொன்னா, நக்கல் என்றால் ஆதாரம், ஆதாரம் இருக்கின்றதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆதாரம் இருந்தால் அறிவுக்கு அது முரண்பட்டாலும், அறிவு ஒருவேளை வந்து இந்த ஆதாரத்தை மறுக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு இந்த நான் சிந்திக்கிறேன் ஆனா எனக்கு இது பிடிக்கல, அல்லது இது எனக்கு சரியாக தோணல அப்படின்னா, அறிவுக்கு அவர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, ஆதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம பாக்குறோமா இல்லையா, அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஹதீஸ்கள், எத்தனை ஹதீஸ்களை மறுத்திருக்கிறாங்க, தௌஹீத்வாதிகள் என்ற பெயர்ல எத்தனை ஹதீஸ்கள் மறுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் அஹ்லு சுன்னாவுல் ஜமாவுடைய பண்புகள் கிடையாது. அப்ப அஹ்லு சுன்னாவுல் ஜமா என்று சொல்லிவிட்டு ஹதீஸை மறுத்தால் உண்மையில் அவர்கள் அஹ்லு சுன்னாவுல் ஜமா கிடையாதுங்கிறது புரிஞ்சுக்கணும். இது மாதிரியான நிறைய விஷயங்கள் சுப்ஹானல்லாஹ் அவர்களுடைய பண்பாக இருக்கின்றது. ஆகவே நாங்க அஹ்லு சுன்னாவுல் ஜமால இருக்கணும். நாங்க கொள்கை, அதாவது எப்படி சொல்றது, ஹிஸ்பு ஹிஸ்பாக பிரிஞ்சு இருக்கிறது இருக்குல்ல, தனித்தனியான கூட்டமாக பிரிஞ்சு இருக்கிறது நன்மையான விஷயம் கிடையாது. வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கயிறை பற்றி ஒற்றுமையாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைய சமூகத்துல ஒற்றுமையை பற்றி பேசக்கூடிய அனைவருமே இந்த ஒரு பகுதியை விட்டுறாங்க. எதுல ஒற்றுமையாருது, எதுலப்பா நம்ம ஒற்றுமையாக முடியும், அஹ்லு சுன்னாவுல் ஜமாத்துலதான் நாங்க ஒற்றுமையாகணும், மரபு வழி இஸ்லாத்துலதான் ஒற்றுமையாகணும். நீங்க புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு மார்க்கத்துல, நீங்க வந்து புதிதாக மாற்றிக்கொண்ட ஒரு மார்க்கத்துல நாங்க வந்து ஒன்றிணைய முடியாது.
எது உண்மையான மார்க்கமோ அதுல தான் ஒன்றிணைய முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅல நாம் ஒன்றிணைய வேண்டும். இந்த ஜமாஅத்தை, அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் என்ற இந்த கொள்கையை, இந்த அகீதாவை இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய இஸ்லாம் என்று சொல்றாங்க. இதுதான் உண்மையான கரெக்டான இஸ்லாம் என்று சொல்றாங்க. இப்ப இந்த இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய தனி மனிதனாகவும் இருக்கலாம், ஜமாத்தாகவும் இருக்கலாம், அவர்களோடு நாங்க சேர்ந்து, அதாவது இணக்கத்தோடு இருக்க வேண்டும். ஜமாத்தாக இருந்தால் அவர்களோடு ஜமாத்தோடு சேர்ந்து கொள்ள வேண்டும், தனியாக இருந்தால் அவர்களோடு நம்ம சேர்ந்து கொள்ள வேண்டும். நாம என்ன பண்ணணும், அது தனியா பிரிக்கக்கூடாது. இந்த ஜமாத் வந்து இது சொல்லுது, பேரளவில் அவங்க எந்த ஜமாத்தாக இருந்தாலும் சரி, இந்த கொள்கையில் இருந்தாங்கன்னா, அஹ்லு சுன்னா கொள்கையில் இருந்தார்கள் என்றால் அவர்களோடு நாங்க இணக்கமாக இருக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான விஷயத்தை நாம பார்க்கணும். அப்ப இன்னைக்கு நாம என்ன பார்த்தோம் சொன்னா, சலஃபுகளுக்கும் அஹ்லு சுன்னா ஜமாத் என்பதற்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அல் குரூனுல் முஃபத்தலா, அந்த மூன்று முக்கியமான ஜெனரேஷன், சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், அவர்கள் எதில் ஒன்றிணைந்தார்களோ, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவில் ஒன்றிணைந்தார்கள் அல்லவா, அவர்களை தொடர்ந்து நாங்களும் ஒன்றிணைந்துட்டே வந்தோம் சொன்னா அதுதான் ஜமாத். அப்போ அஹ்லு சுன்னாவுல் ஜமாத்துல நாம ஒன்றிணைந்து அஹ்லுல் பிதாஅல இருந்து நம்மை நாம் விலக்கி கொண்டு எதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் என்று சொன்னார்களோ அதில் உறுதியாக இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் அஸ்ஸவஜல் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். வாஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.